हेलो स्टूडेंट्स, वेलकम टू यूके मैक्स। दिस इज उमा कार्तिकेयन, योर मैक्स मैम। இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது ஒரு வேர்ட் ப்ராப்ளம், இந்த இன்வர்ஷன் மெத்தட், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.3ல 5th ப்ராப்ளம். ஓகே, பாருங்க, ப்ராப்ளம் வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்மால் ட்ரிக் தான் யூஸ் பண்ணிருப்போம் இங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி சிம்பிள் இது இந்த ப்ராப்ளம். அந்த பிரைசஸ் ஆஃப் 3 கமாடிட்டிஸ் ஏ, பி அண்ட் சி ஆர் ருபீஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஏங்கிற கமாடிட்டியோட அமௌண்ட் வந்து எக்ஸ் ருபீஸ், பிக்கு வந்து ஒய் ருபீஸ், சிக்கு வந்து இசட் ருபீஸ். நோ நீட் டு புட் இந்த சம்முக்கு வந்து எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இசட் என்ன நம்ம மென்ஷன் பண்ணணும்னா நோ நெசசரி. ஓகேவா, அவங்களே எக்ஸ் ஒய் இசட்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பர் யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி, ஒரு யூனிட்டோட விலை, ஒரு பொருளோட விலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்கிறதுல ஒரு பொருளோட விலை, ஏங்கிறது என்ன ஐட்டம்ஸ்னு கொடுக்கல. ஸோ ஏ வாங்கினீங்க அப்படின்னா அதோட ருபீஸ் எக்ஸ், பி வாங்கினீங்கன்னா அது ஒன்று வாங்கினீங்கன்னா அதோட ருபீஸ் ஒய் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏ பர்சன் பி பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் பி அண்ட் செல் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ. அந்த மாதிரி நிறைய எவ்வளோ 2 வாங்குறாங்க, 3 விற்கிறாங்க. பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் அண்ட் பி யூனிட்ஸ் ஆஃப் பி அண்ட் செல் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ. சம் இதை வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கியூஸ் எல்லாம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆரோ அதே மாதிரி சம்பாட் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ப்ராசஸ் பி கியூ அண்ட் ஆர் ஏர்ன். இந்த மாதிரி வாங்கி விற்கிற வேலையில் அவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ருபீஸ் 15,000 வந்து பி ஏர்ன் பண்ணுறாங்க, 1,000 வந்து கியூ ஏர்ன் பண்ணுறாங்க, அண்ட் 4,000 வந்து ஆர் ஏர்ன் பண்ணுறாங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பர் யூனிட்ஸ் ஆஃப் ஏபி அண்ட் சி. ஓகேவா, எப்போவுமே நம்ம பார்த்த சம் மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. ஏல வந்து 4 பென்சில் வந்து 4 பென்சில் எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த அவ்வளோ அமௌண்ட்டு, அப்போ மொத்தம் எவ்வளோ வந்துச்சு, அந்த மாதிரி நம்ம 9th 10th எல்லாம் போட்டிருப்போம். அதே மாதிரி தான் சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பீங்க. ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸு கிடையாது. எதில் டீல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அமௌண்ட்டில். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 4 யூனிட்ஸ் ஏல வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கணும், நம்ம வாங்கணுன்னா நமக்கு வந்து ஐட்டம்ஸும் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஒரு 4 சாரீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும், ஆனால் அமௌண்ட்டு குறைஞ்சிரும். ஓகேவா, நம்ம அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து தான் வாங்க போகிறோம். நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே அமௌண்ட்டை வச்சு தான் டீல் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து என்னாகும், நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும். இதே நம்ம வந்து செல் பண்ணுறோம், விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எங்கெல்லாம் பர்ச்சேஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோமோ, பர்ச்சேஸுங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே நமக்கு மைனஸ் சைன் வரும், ஏன்னா நமக்கு அமௌண்ட்டு குறைஞ்சிரும். ஓகேவா, எங்கெல்லாம் விற்கிறோம் செல் அப்படின்ட்டு வருதோ அங்கெல்லாம் நமக்கு பணம் அதிகமாகும். நமக்கு விற்கிறதுனால பணம் வந்து ஜாஸ்தியாகும், ஸோ ப்ளஸ்ஸு. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏங்கிற பர்சன் பி, பி வந்து பர்ச்சேஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் பி, பியில் வந்து 4 யூனிட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் 4 எக்ஸ், ஏன்னா பியோட அமௌண்ட் எவ்வளவு ஒய். ஸோ 4 மைனஸ் 4 ஒய் அப்படின்ட்டு போடணும். பிக்கு வந்து என்ன இதை கொடுத்துருக்காங்க, ஒய் அமௌண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே அமௌண்ட்டோட டீல் பண்ணுறதுனால மைனஸ் 4 ஒய் அப்படின்ட்டு போடணும். அண்டு செல் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா ஏவோட அமௌண்ட் வந்து எக்ஸ், ஸோ ப்ளஸ் 2 எக்ஸ் அப்படின்ட்டு போடணும். அண்டு 5 யூனிட்ஸ் ஆஃப் சி, ரெண்டையுமே வந்து விற்கிறாங்க செல், ஸோ 5 யூனிட்ஸ் ஆஃப் சி அப்படின்னா சிக்கு வந்து இசட், ஸோ ப்ளஸ் 5 இசட். ஸோ செல் பண்ணுற இடத்துல ப்ளஸ்ஸுனும் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல மைனஸ் அப்படின்ட்டும் போட்டுக்கணும். ஓகே, நான் இங்கே உங்களுக்கு டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதில் பாருங்கள். பிங்க வந்து 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க, கியூ வந்து 1,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, ஆர் வந்து 4,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் அப்படின்றப்ப ஏயோட அமௌண்ட் எவ்வளோன்னா எக்ஸ், பிக்கு ஒய், சிக்கு வந்து இசட். ஓகேவா, இப்போ பி பிக்கு இப்போ வந்து என்ன டீல் பண்ண சொல்லியிருக்காங்க, பி வந்து பர்ச்சேஸஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் பி, பியில் வந்து 4 யூனிட்ஸ் 4 யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ மைனஸ் அப்படின்ட்டு வந்துடும். அடுத்து என்ன வர்றது, பி வந்து 4 யூனிட்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க, அண்ட் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, 5 யூனிட்ஸ் ஆஃப் சி வந்து வாங்குறாங்க, ஸோ ப்ளஸ்ஸில் போட்டுக்கோங்க. ஏல வந்து ப்ளஸ்ஸு 2, ஏல வந்து ப்ளஸ் 2, அண்ட் சியில் வந்து ப்ளஸ் 5. ஓகேவா, அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 எக்ஸு 4 ஒய்யு, இங்கே வந்து 5 இசட் அப்படின்ட்டு ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இந்த டேபிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்தையும் நான் இப்போ போட்டுறேன், நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு
எங்கெல்லாம் பர்ச்சேஸ்னு வருதோ அங்கெல்லாம் நெகட்டிவ்ல போட்டுக்கோங்க. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு குறையும், அண்ட் செல் பண்ணும் பொழுது விற்கும் பொழுது நமக்கு அமௌண்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும், அப்போ அதுக்கு ப்ளஸ்ஸு. வாங்கும் பொழுது நமக்கு அமௌண்ட்டு குறையும், ஸோ மைனஸ் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. நம்மளோட அமௌண்ட்டை பற்றி பேசுகிறதுனால இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, இதை அப்படியே ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி கீழே எழுதிடுங்க. என்ன வந்துடும், 2x-4y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 15,000. இந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் போடணும் நாட் நெசசரி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக தான் இதை போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் இந்த டேபிள்லாம் போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு டைரெக்டாக புரிஞ்சுன்னா அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஈக்குவல் டு 4,000. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸையுமே எழுதியாச்சு. இப்போ நாம் என்ன மெத்தடில் இதை போட சொல்லியிருக்காங்க, யூஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இன்வர்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சம்ம போட போகிறோம். இதுக்கப்புறம் நீங்களாவே ஈஸியாக போட்டலாம், நோட் எடுத்து நீங்களும் கூட என் கூடவே போட ஆரம்பிங்க பார்க்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன் பாருங்கள். 2 அப்படியே வந்து நாம் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்துடணும். -2, -1, 3, 1 அண்ட் இங்கே வந்து வேரியபிள்ஸ் என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் இது 3x3 மேட்ரிக்ஸு. இங்கே 15,000, 1,000 and 4,000 நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் கொடுத்துருங்க, AX ஈக்குவல் டு B. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/determinant ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு டிடர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிடர்மெண்ட் சைடில் பேட்டர்ன் போட்டாச்சு, டைரெக்டாக போட்டுருங்க. நீங்களும் என் கூடவே போட்டே வாங்க, நிறைய சம்ஸ் இதே மாடலில் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நீங்களும் என் கூடவே கூட போட்டு வரலாம். இந்த டிடர்மினன்ட் அட்ஜாயின்ட்லாம் போட தெரியாதவங்க இந்த பேட்டர்னில் பார்க்குறவங்கமே புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி போடுறது சிம்பிளாக இந்த மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்கோங்க. டிடர்மெண்ட் வேல்யூ 68 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு, உங்களுக்கும் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட்டு, அட்ஜாயிண்ட்டுக்கும் சைடில் பேட்டர்ன் போட்டுருங்க. சைடில் பேட்டர்ன் போட்டாச்சு, இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ டோன்ட் ஃபர்கட் டு புட் டிரான்ஸ்போஸ். ஃபாஸ்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன், எங்களும் என் கூடயே சேர்ந்து போட முடிஞ்சுன்னா பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், நார்மல் இது தான், அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டாச்சு, டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், 7-1, 10, 19, 7-2, 3, 19 இங்கே 14. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன வந்துடுவோம், ஃபஸ்ட்டு கோலமாக ரோவை மாற்றிட்டேன், நெக்ஸ்ட்டு கோலமாக ரோவை மாற்றிட்டேன், தேர்ட் காலமாக ரோவாக மாற்றிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் போடணும். ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது, 1/determinant ஆஃப் ஏ இஸ் வேல்யூ 68 அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ தான் போட்டிருக்கோம், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிரான்ஸ்போஸ்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போஸ் போடுறதுக்கு மறந்துடுறீங்க, அதெல்லாம் மறக்காமல் போட்டுருங்க. ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பியில் கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பி மேட்ரிக்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சு இல்லையா, அதுதான் 15,000, 1,000, 4,000 அந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுருங்க. 1/68 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். 105+19+12 நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ -15+7+76 நெக்ஸ்ட்டு இதில் பண்ணிங்க அப்படின்னா, சாரி இங்கே ஒரு 1,000 நான் வந்து வெறும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், நாம் வந்து இந்த வேல்யூஸ்லாம் பார்க்கல.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு இதுக்குலேருந்து ஃபுல்லாக ஒரு 1000 கூட வெளில எடுத்துருங்க. நான் வெறும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஆக்சுவலாக நான் டைரெக்டாக நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இன்னும் பிரச்சனை இல்லை. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 1000 காமனாக இருக்கு இல்லையா, நான் வெளியில் இங்கே எடுத்து போட்டுறேன். ஒரு 1000 வெளியில் எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்து ஜீரோவில் மல்டிப்ளை பண்ண நாட் நெசசரி இல்லையா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 1000 ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்லேருந்து 1000 வெள்ளத்துக்கு போட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் நம்பர் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 150